வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணிதமேதை. ஃப்ராக்ஷன். குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டு பொருள் வச்சு நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் நம்ம தினம் விளையாட்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஷெல், சிப்பி இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் சிப்பீஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் சிப்பீஸ் இருக்குது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல், முழு, நம்மக்கிட்ட அப்படியே மொத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்குவோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்போமா? அப்போ எப்படி பிரிப்போம், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுப்போம் இல்லையா, அதே மாதிரி பிரிச்சுக்க போகிறோம். 4, 5, 6. இப்போ ஒருத்தர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம், மொத்தம் 12 இருந்தது, ஆளுக்கு 6 6 பிரிச்சிட்டோம். மொத்தம் இருந்ததில் ஆளுக்கு பாதியாகவும் பிரிச்சிட்டோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1/2. மொத்தமாக இருந்ததில் இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு 2/2 எனக்கு ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோட்டலாக 12 இருந்துச்சு, அதில் எனக்கு கிடச்சிருக்க பார்ட் வந்து 6, எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து 6 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாட போகிறாங்க. அப்போ மொத்தம் நம்ம 3 பேர், அப்போ 3 பிரிக்க போகிறோம். ஆளுக்கு ஃபஸ்ட்டு 1 1 பிரிச்சுக்கிறோம், அப்புறம் 2 2 பிரிச்சுக்கிறோம், அப்புறம் 3 3 பிரிச்சுக்கிறோம், அப்புறம் 4. ஆளுக்கு இப்போ 4 4 சிப்பீஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா, 1/3, அதாவது 3rd எனக்கு ஒரு பங்கு, 3rd எனக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, 12 இருந்துச்சு நம்மக்கிட்ட மொத்தம். இப்போ அதில் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் 4 pieces கிடச்சிருக்கு. அப்போ 4/12 அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இப்போ 4 பேர் ஆகிட்டோம் நம்ம. இப்போ 4 பேர்த்துக்கும் இந்த சிப்பியை பிரிக்க போகிறோம். ஆளுக்கு 1 1 வச்சு 4 பேரும் பிரிக்க போகிறோம். இப்போ ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 3 3 கிடச்சி, 3 3 கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/4. ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மொத்த டோட்டலாக 4 இருக்கா, அதில் நம்மளது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம், டோட்டலாக நம்மக்கிட்ட இருந்த சிப்பீஸ் எவ்வளவு, 12, அதில் நமக்கு கிடச்சது ஒருத்தருக்கும் கிடச்சது எவ்வளவு, 3 கிடச்சிருக்கு. அப்போ 3/12 அப்படின்னு சொல்லலாம்.